மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழ் ஃபன் டிராவலர்ல நம்ம இப்பதான் ரீசெண்டா ஆப்பிரிக்கா வந்து சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தோம். சோ நம்ம வந்து இப்ப போன வாரம் தான் ஆப்பிரிக்கால இருந்து வந்தேன். உடனே பாத்தீங்கன்னா ஒய்ஃப் சொன்னாங்க, நீ மட்டும் எங்க சுத்திரியா, என்ன எங்க கூட்டு போக முடியாது அப்படின்னாங்க. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம இருக்கிறது வந்து சென்னையில, சென்னையில இருந்து எல்லாமே வந்து ஒரு 600-700 கிலோமீட்டர் தான் இருக்கும், ஊட்டியோ கொடைக்கானலோ. அப்போ சென்னை பக்கத்துல ஏதாவது லொகேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தப்ப வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ல ஆந்திரால கந்திகோட்டா அப்படின்னு ஒரு லொகேஷன் சொன்னாங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு போய் நான் நேத்து பார்த்தேன், சர்ச் பண்ணி. வேற மாதிரி இருக்குங்க, நான் வந்து இதெல்லாம் ஃபாரின்ல தான் பாத்திருக்கேன். அந்த லொகேஷனை வேற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அந்த இடத்த வந்து இந்தியாவோட கேனியன் அப்படின்றாங்க, ஹம்பி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து கந்திகோட்டா தான் வந்து அந்த மாதிரி லொகேஷன் இருக்கு அப்படின்னாங்க. உடனே சரி சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். பாத்தீங்கன்னா தார்ல ரொம்ப நாள் கழிச்சு நான் வர தார்ல வர வந்து ட்ரிப்பு போட போறேன். அது இல்லாம வந்து இது வந்து ஒரு முன்னோட்டம் மாதிரி, அடுத்தது வந்து லடாக்கு, அதுக்கப்புறம் வந்து இமாலயம்லாம் போகிறதுக்கு வந்து நம்ம பிளான் போட்டிருக்கோம் கார்லயே. அதுக்காக வந்து ஒரு முன்னோட்டமா வந்து இந்த ட்ரிப்பை பாக்குறேன். 300 கிலோமீட்டர் நம்ம சென்னையில இருந்து கிளம்பி 300 கிலோமீட்டர் போக போறோம். அது இல்லாம அங்க போய் என்ன ஸ்டே பண்றது, எப்படி ரூம் எடுக்கிறது அப்படின்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கந்திகோட்டாவே அப்புறம் அடுத்த பார்ட் கந்திகோட்டா சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். சூப்பரா இருக்கும், உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப் போடுற பாருங்க, இப்ப வேற லெவல்ல இருக்கும். ட்ரோன் எல்லாம் வச்சிருக்கேன், சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். வாங்க, உங்களுக்கு வந்து போற வழியை வந்து சூப்பரா வந்து அந்த ஆந்திராவுக்கு எப்படி இருக்கும், இப்ப வந்து பச்சை பசங்க மழை எல்லாம் பெஞ்சிருக்கு, நம்ம போய் பாக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க என்னோட சேர்ந்து உங்களுக்கு வந்து போற வழியை காட்டுறேன். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு உங்களுக்கு வந்து எங்க ஸ்டே பண்றோம், என்னென்ன அங்க ஸ்பெசிலிட்டி இருக்கு எல்லாம் பாக்கலாம். உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டே வரேன். இப்ப நம்ம வந்து சென்னையில இருந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 350 கிலோமீட்டர் காட்டுது. திருப்பதி ஒரு ரூட் இருக்கு, அதே சமயம் பாத்தீங்கன்னா வந்து நாயுடு பேட்டா அப்படின்னு ஒரு ரூட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நெல்லூர், ரெண்டு ரூட் இருக்கு. திருப்பதி ரூட்டு வந்து நம்ம நிறைய யூஸ்வலா நிறைய தடவை போயிருக்கோம். சரி, இந்த வாட்டி வந்து நாயுடு பேட்டா ரூட்டு போலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து திருப்பதி ரூட் பாத்தீங்கன்னா வந்து திருவள்ளூர், திருத்தணி அந்த மாதிரி லொகேஷன்ல போகும். நிறைய தடவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனா வந்து இந்த பக்கம் போய் பார்க்கலாம், நாயுடு பேட்டால இருந்து வந்து ஒரு கட் பண்ணி போகுது. அந்த ரூட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஆந்திராவில் வந்து நான் உள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறேன். எப்பயுமே வந்து ஹைதராபாத் கூட போயிருக்கேன், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ரூட்டு, விஜயவாடா அந்த மாதிரி ரூட் போயிருக்கேன். அது மட்டும் லடாக் போயிருக்கேன், பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நாயுடு பேட்டா வழியாக போகிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் போகிற வழியெலாம் வந்து சும்மா பச்சை பசேல்னு இருக்குது. வேறு ஒரு இந்த ஒரு முன்னோட்டம் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இமாலயம்லாம் வந்து இமாலயம்லாம் வந்து இதில் தான் போகலான்ட்ருக்கேன். அருணாச்சல பிரதேசம், அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது பார்டர், அதாவது மியான்மர் பார்டர் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்த்து எனக்கு தெரிஞ்ச தார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 15-13 அவ்வளோ தான் கொடுக்கும் ஹைவேஸில். அது கொடுத்த விட போதும், அந்த ஒரு கணக்கு போட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம். கந்திகோட்டா போய் உங்களுக்கு வேற லெவலில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அங்கேயே வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் ஆப்ஷன் டென்ட்டில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது இருக்கா என்ன இல்லை செக் பண்ணி சொல்கிறேன். ஆனால் என்னென்ன பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு வந்து சொல்லணும். பேச்சுலராக போனால் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா டென்ட்டெல்லாம் போட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த கேனியன் பார்டர்லேயே. சரி, நம்ம இப்போ ரூம் எடுக்கிறோம், அதே சமயம் வந்து டென்ட்டு போட முடியுமான்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஆப்ஷன், டென்ட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கேன், எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. பட் ஆனால் என்ன இருக்குது ஆப்ஷன் இருக்குன்னு போய் அங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சூலூர் பேட்டா கிட்டே போயிட்டுருக்கோம். சூலூர் பேட்டான்றது வந்து ராக்கெட் விடுற இடம், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியாவுடைய ராக்கெட் எல்லாம் இங்கேருந்து தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. நான் ரீசெண்டாக வந்து சூலூர் பேட்டா கூட வந்திருந்தேன். ரொம்ப நொந்துட்டு வெயில் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அதாவது இங்கேருந்து வெறும் ஜஸ்ட்டு 100-150 கிலோமீட்டர் தான் இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து வெயிலில் சென்னைக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சூலூர் பேட்டா போயிட்டு அந்த ராக்கெட்லாம் பார்த்து ஓப்பனாக வச்சுருந்தாங்களே ராக்கெட், அந்த ஏவுதளம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த வீடியோ போட்டிருந்தேன், எமோஷ்னலாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் கூட போட்டிருக்கோம். அது இப்படி போனீங்கன்னா திருப்பதி, ஸ்ரீ காளகஸ்தி, திருப்பதி, அந்த ரூட் எங்கே இருந்தாலும் வந்து திருப்பதி கனெக்ட் ஆகுது. இங்கே எல்லா இடத்துக்கும் வந்து ரூட் போட்டிருக்காங்க. அந்தந்த எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அங்கேருந்து ஒரு ரூட்டை வந்து கட்டாயம் வந்து திருப்பதி போய் கனெக்ட் ஆகுது. இங்கே இந்தமாதிரி இந்த நிறைய வந்து இந்த ஷேர் ஆட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இப்படி ஒரு வியூ வச்சு நம்ம இப்போ கேமரா ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. இது நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே வந்து இது இனிமேல் தாரில் வந்து இந்த வியூவிலே வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். இங்கே போட்டிருக்கு பாருங்க, விசாகப்பட்டினம் வந்து 748 கிலோமீட்ரு, நெல்லூர் வந்து 84, ஸ்ரீஹரிக்கோட்டா அதான் 17. இது உள்ளே போகணும், ஆக்சுவலாக இங்கேருந்து பீச் வரைக்கும் போகணும் ஸ்ரீஹரிக்கோட்டா. சூலூர் பேட்டை 1 கிலோமீட்டர். சத்யதவான் ஏதோ ஒரு பேரில் வரும் ஹிந்தியில் அந்த மையத்துக்கு.
சயின்ஸ் ஸ்பேஸ் சென்டர். இது வந்து சூலூர்பட்டா சிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா பார்டர் உள்ள வந்துட்டோம் இல்லையா, இந்த பக்கம் நடுவில் வந்து மீடியன் போட்டிருக்காங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மருதாணி செடி. இங்கே பாருங்க, காட்டுறேன், இங்கே பாருங்க, இந்த சைட்டில் ஃபுல்லாக வந்து மருதாணி செடியாக வச்சுருக்கானுங்க, வேறு லெவலு. ஆனால் மருதாணியை பார்த்தீங்கன்னா இங்கே ரோட்லேயே வந்து எல்லாம் பறிச்சிக்கலாம் போலது, ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் வந்து மருதாணி செடியாக வச்சுருக்கானுங்க. வைஃப் கேட்டுனேங்கிறாங்க மருதாணி பறிக்கணுன்ட்டு, நடு ரோட்டில் இருக்கா, சரி வரும்போது வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா போகும்போதுக்குள்ளே அதில் காஞ்சி போயிடும், அது எங்கே போய் அரைக்கிறது, அதனால் வரும்போது பறிச்சிக்கலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பச்சை பசுன்னு மரம் வச்சு வேறு லெவலில் இருக்குது ரோடு, ஃபுல்லாக மருதாணி. எங்கேப்போ மருதாணியாக வச்சுருக்காங்க, இவ்வளோ பெருசு பெருசு. நம்ம ஊராக தான் எல்லாம் பறிச்சிடுவோம்னு நினைக்கிறேன், ஆனால் ஓரளவுக்கு யாரும் பறிக்கலை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசுன்னு இருக்குது மருதாணி. மருதாணி வந்து நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது குளிர்ச்சி நல்லது உடம்புக்கு அப்படின்னு. பட் ஆனால் இது வரைக்கும் நம்ம வச்சது கிடையாது. இப்போ வந்து மழை இப்போ தான் பேஞ்சு முடிஞ்சிருக்கும் பொழுது, ரெண்டு நாள் முன்னாடி தான் நல்லா வந்து பச்சை பசேல் இருக்கு. கிளைமேட் வந்து நல்லா இருக்கு. என்ன வெளியே உள்ள ஏசியில் ஒன்றும் தெரியல, வெளியே என்ன ஒரு 30 இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து பரவாயில்ல. காலையில் 6 ஸ்டார்ட் பண்ணோம், 6:30 இருக்கும். இப்போ வந்து மணி வந்து 9 ஆகுது, ஆல்மோஸ்ட் ஒரு 100 வந்துட்டோம். போகிற வழியில் இந்த பட்டாம்பூச்சிங்க வந்து வந்து கண்ணாடியில் வந்து செத்து போகுது, கரு பாவமாக இருக்குது. நிறைய இடம் பச்சை பசியில் இருக்கிறனால பட்டாம்பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் என்ன, எல்லாம் வந்து கண்ணாடியில் வந்து பட்டு அடித்து அடிபட்டு போயிடுச்சு, அதுதான் கஷ்டமாக இருக்குது. அதுதான் கண்ணாடி வந்து துடைக்க வேண்டியதாக இருக்குது, அப்படியே அந்த ஏதோ அதில் வந்து தண்ணி மாதிரி பட்டுடுதா பாவம். இப்போ போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா மாடு நிறைய வந்து குறுக்கில் நெடுக்கில் போகுது. எருமை மாடு மொத்தம் இப்போ தான் வந்து ஒரு 100 எருமை மாடு போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, வந்து அவன் மாட்டை திறந்து விட்டா அது மாட்டை போய்கிட்டே இருக்குது. இங்கே ஆந்திரா நம்ம ஊர் கிடையாது, பார்த்து போகணும். இது மாதிரி தான் அடுத்தடுத்த ஸ்டேட்டில் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும், பார்த்துக்கணும். பாலையா ஃபேன்ஸ் எல்லாமே இங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மரம் வச்சுருக்காங்க. என்னென்ன மரம்னா நாகப்பழ மரம், புளிய மரம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம அழகாக நம்ம ஹைவேஸ்லாம் கூட ஏதாவது வித்தியாசமாக வந்து நாகப்பழ மரம் இந்த மாதிரி உபயோகரமாக வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து வண்டியில் வந்து நான் இப்போ பார்த்த ஒரு வீடியோ அப்போ எடுக்கல, ஆட்டோவில் வந்து எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்காங்க நாகப்பழத்தை. வண்டியை ஃபுல்லாக வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வு பாத்திரம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு 3 ட்ரிப் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு போகிறது சரியாகிடும், நாளைக்கு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு குகை இருக்குதுன்னு சொன்னாங்க, ஏதோ கீழே போடுற பாருங்க. இப்போ நம்ம போகிறது வந்து ஆக்சுவலாக கஞ்சி கோட்டைக்கு முன்னாடி ஒரு ஊர் அதையும் கீழே போடுற டக்கு வாயில் வரணும், அவ்வளோ பெருசாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பேல்காம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குகை, அதுவும் வித்தியாசமான லொக்கேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் பார்க்கலாம், அங்கேருந்து 50 கஞ்சி கோட்டையிலேருந்து. ஸோ இன்றைக்கி போய் சேர்ந்துட்டு நாளைக்கு அந்த கஞ்சி கோட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுநாள் வந்து அந்த இதை பார்த்துட்டு தான் நம்ம சென்னைக்கு ரிட்டர்ன் வரணும். அப்படியே 3 கணக்கு வந்துடும். அந்த குகை பார்த்து குகை வித்தியாசமாக இருக்குது, அதுவும் வெளிநாட்டில் இருக்க மாதிரி, அதுவும் அண்டர் கிரவுண்டில் இருக்குது, அதுவும் அண்டர் கிரவுண்டில் இருக்குது குகை. இதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த கந்தி கோட்டை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார்மினாரில் ஹைதராபாத்தில் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது, இடம் இருக்குது. அதே மாதிரி கோயில் வித்தியாசமாக பாதி கட் பண்ண மாதிரி ஒரு கோயில் இருக்குது. நிறைய படத்தில் வந்திருக்கு அந்த கோயில், சிக்கசு வந்த வனம்னு ஒரு லொக்கேஷன், அந்த கடைசி சீன்லாம் வந்து அந்த படத்தை வரும். நான் படம் பார்க்கல, வேற ஒருத்தர் வீடியோவில் சொல்லியிருந்தார், இப்போ நம்ம போய் பார்த்தா தெரிஞ்சிடுவாங்க என்னென்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 1600 கிலோமீட்டர் வந்து கொல்கட்டா. அது அடுத்த பிளான் அதுதான், நம்ம வந்து மேகாலயா, அதுக்கப்புறம் தான் கொல்கட்டா மேகாலயா, அதுக்கப்புறம் வந்து அருணாச்சல பிரதேசம். காரில் வந்து சீட்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், சீட்டெல்லாம் எடுத்துகிட்டு படுக்கிற செட்டப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. முன்னாடி சீட்டை எடுத்துகிட்டோன்னு வச்சுங்க, வைஃப் வரமாட்டாங்க அவ்வளோ தூரம்லாம், ஏன்னா அவங்க ஒரு நாளே வர்றதே கஷ்டம், அவங்களுக்கு கஷ்டம், ரொம்ப ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஃப்ளைட்டு அந்த மாதிரி தான் வருவாங்க. பட் ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சீட்டை முன் சீட்டை எடுத்துகிட்டு நீட்டாக படுக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடலான்ருக்கேன். இந்த பக்கம் ஃபுல்லாக பொருள் வச்சு கம்ப்யூட்டர் தூக்கி போட்டுக்கலாம்,
நம்ம வந்து கம்ப்யூட்டர் நம்ம ஒர்க் அவுட் ஹோம் தான், அதனால் வந்து பிரச்சனையே இல்லை. அதனால் கம்ப்யூட்டர் தூக்கி போட்டுக்கிட்டு ஒர்க் பண்ண போகிறோம், சுற்றிக்கிட்டே இருக்க போகிறோம். ஜாலியாக சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தாரில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த அளவுக்கு யாரும் வந்து போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பட்டாம்பூச்சி தான் வந்து அடித்து பாவம், அது ஒரு மாதிரி அந்த செதுறது வேறையா. அது இல்லாமல் வந்து பட்டாம்பூச்சி வந்து செத்து போகுது, அதான் கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து இன்னும் அதான் சொல்லணே, அடுத்த ட்ரிப்பெல்லாம் வேறு லெவலு. லடாக் போகணும், ஆனால் லடாக் போகிறதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து எங்களை யோசிக்கலை. அடுத்தது லடாக் ட்ரிப் ஒன்று வருது, அது வேறு இருக்குது. சொல்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்குது, லடாக் வந்து புது ரூட்டில் போகலாம் அப்படின்ட்டு, அது வேறு வரப்போகுது. அப்போ கொஞ்சம் நாளைக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து இந்தியாவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவசரப்பட்டு ஆப்பிரிக்கா போனேன். பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணாங்க மக்கள், பட் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வேணும். நீங்கள் கொடுக்காம நம்ம கொடுக்காம எங்கே போக போகிறீங்க? அதனால் வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து புது ரூட்டில் வந்து லடாக் போக போகிறோம். அதுக்கப்புறம் தாரில் வந்து இமாலயன், அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக சைனா பார்ட்ரு மியான்மர் வரைக்கும், முடிஞ்சால் சைனா உள்ள இல்லை அந்த பூட்டான் அது உள்ளே கூட போகலாம் பார்க்கலாம். இது வந்து எப்படி வண்டியை வந்து எப்படி உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் என்னென்ட்டு, ஃபஸ்ட் டைம் வந்து பைக்லேயே தெரியும், நான் வந்து எந்த நாட்டுக்கு போனதில்லை, தார் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு பார்க்கலாம். அது என்னென்ன ஆராய்ச்சி பண்ணால் தெரிஞ்சிடும். எல்லாம் ஒரு வித்தியாசம் பண்ணுவோம், பட்ஜெட்டில் பண்ணணும். அதுதான் என்னடா தார் வச்சுட்டு பட்ஜெட்டுன்றீங்கன்னா வேற நான் என்ன பண்ணுறது? தார் வாங்கிட்டோம், அது எப்படி ஆகிடும் போது நான் சொல்கிறேன். ஆவரேஜாக அந்த நான் மியான்மர் பார்டர் போயிட்டு வரதுக்குள்ள 100,000 ரூபா ஆகிடும் நினைக்கிறேன். ஏன்னா பெட்ரோலே இது 60,000 கிடைக்கும் கணக்கு போட்டு வச்சுருக்கேன். பட் ஆனால் வந்து வித்தியாசமாக பண்ணுவோம், அது மட்டும் ஓகே, அது மட்டும் கேரண்டி. நல்ல லொக்கேஷனாக பார்க்குறேங்க ட்ரோன் உள்ளான்ட்டு. அது வேறு ரொம்ப நாள் ஆச்சு, ட்ரோன் வாங்கிட்டு வந்து ட்ரோனே வந்து யூஸ் பண்ணல இந்தியாவுக்குள்ளே. ஆப்பிரிக்கா டேரெக்டாக ஆப்பிரிக்காவில் போய் யூஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவுக்குள்ளே விட போகிறேன். 1000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுவே காட்டும். ஆனால் அந்த கந்தி கோட்டையை வந்து கட்டாயமும் வந்து ட்ரோனை விட்டு அசத்த போகிறோம். நம்ம இந்த தப்பா போச்சுங்க, எத்திரி போய் நாயுடு பேட்டான்னு ஒரு இடத்துல திரும்பணும் போட்டுருந்துச்சு. பார்த்தா மார்க்கெட் உள்ள ஊருக்குள்ளெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருத்தர்கிட்ட கேட்டு கூகுளில் நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா போய் பார்க்குறேன், கரெக்டாக மார்க்கெட் நடுவில் போய் நிற்குது, எல்லாரும் பார்க்குறாங்க. என்னடா இவனை வித்தியாசமாக ஒருத்தன் தாரில் வந்து நிற்கிறான் அப்படின்ட்டு, யாரும் வரமாட்டாங்க போல இருக்கு தார் உள்ள எல்லாம் எடுத்துக்கிட்டு. அப்புறம் வந்து பக்கத்தில் ஹைவேஸ் ஒன்று அதில் போங்கன்னாங்க. அதுவே எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்குது? இதுதான் ஹைவேஸ் எங்கள் ஊரில். இப்போ ஹைவேஸு ஆக்சுவலாக கொல்கட்டா போகிற ரோட்டில் வந்து கட்டாவது ரெண்டு, நெல்லூர் போனால் அங்கேயும் ஒரு கட்டிங் வருது. சரி, இந்த கட்டிங்கில் கட் பண்ணிடலாம், அந்த நாயுடுபேட்டான்னு ஒரு இடம் இதில் கட்டாகிற மாதிரி காமிச்சிதுன்னு சொல்லி கட் பண்ணால் ஊருக்குள்ளே போயிடுச்சு. அடா பாவி, தேங்காய் ஏற்ற நடுவில் டப்புன்னு உடச்சிட்டாங்க. காமிக்கிறேன் பாருங்க, வண்டி வருதுன்னு பார்க்கவே இல்லை, அவமாட்ட நான் டப்புக்குன்னு வண்டி முன்னாடியே போட்டு உடைக்கிறான். கொஞ்சம் இங்கேயே ஆரம்பிச்சுச்சானுங்க ஆந்திரா உடைக்காமட்டானு. இதுதான் ஹைவேஸா? இங்கே எனக்கு இருமோ ராத்திரி ஆகிடும் பொழுது. ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய பைக் ரைடு குரூப் வந்து இன்னைக்கு வந்து கந்திக்கோட்டான்ற அந்த லொக்கேஷன் போகிறதா இருக்கு. ஆனால் வந்து அவங்க ஏதோ ஒரு ரூட்டில் போயிட்டாங்க. நான் அவங்க பின்னாடியே போயிடலாம்,
அப்படியே வந்து ரூட்டு வந்து ஈஸியாக இருக்கும். எப்படியும் வந்து நிறைய தடவை போயிருப்பாங்க பைக் ரைடர்ஸ்லாம். அதனால் வந்து அந்த ரைடு குரூப்பை நான் காண்டாக்ட் பண்ணேன், அவர் ஒரு பெரிய சீன் போட்டார். சம திருப்பதி ரூட்லேயே போயிருக்கலாம் போது, திருப்பதி வரைக்கும் நமக்கு தெரியும் ஓரளவுக்கு நல்ல ரூட்டு தான். மக்களே அப்படி இப்படி சுற்றி கரெக்டாக கடைசியில் நான் திருப்பதி ரூட்டே எடுத்தாந்து விட்டுடுச்சு. நான் அப்பயே நினச்சேன் என்னடான்ட்டு, ரோடு வந்து பிளாக்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கிட்ட வந்து கடைசியில் திருப்பதி ரேணுகொண்டா தான்ப்பா வரப்போகுது, அந்த வழியாக போயிடுங்கன்றேன். நான் எதுக்கு இதுக்கு நான் வந்து திருவள்ளூர் திருத்தணி அந்த வழியாக போயிருப்பேனே. இது ஒரு மார்க்கெட் உள்ளலாம் புகுந்து வந்து இவங்க மார்க்கெட்டில் வந்தா மாம்பழம் வாங்கிட்டு போகலாம். நானே நடுவில் நிற்குது, அதாவது எல்லாம் பார்க்குறானுங்க, இது என்னடா வாங்கி இது உள்ளே போய் வந்துடும், பைக்கே வராது அதுக்குள்ளே கார் வந்து நிற்கிறே அப்படின்ட்டு அங்கே போயிட்டு மாம்பழம் வாங்கிக்கலாங்க நிற்குங்கன்றான். அவங்க அப்படியே பார்க்குறான். கடைசியில் திருப்பதி போய் தான், அதான் திருப்பதி வந்து நம்மளை விடாது, வந்துட்டு தான் போகணும் நீ திருப்பதிக்குன்ற மாதிரி. இங்கே வந்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பொழுது, அதனால் மாற்றி மாற்றி விட்டுருக்கானுங்க. நிறைய பேர் நடந்து போகிறாங்க திருப்பதிக்கு. இங்கே பாருங்க எப்படி ரேட்டை எப்படிலாம் திருப்பி திருப்பி விட்டுனுக்குறான். இன்றைக்கி நம்ம அந்த லொக்கேஷனுக்கு நைட்டு தான் போக போகிறோம். அந்த ஃபேமஸ் யூடியூபர் பார்க்கணும். ஆமாம் ஆமாம், அவருக்காகத்தான் அவர்கிட்ட நான் சொல்லணும்ல, உங்களுக்காக தான் வரேன் அப்படின்ட்டு. சுற்றி சுற்றி இப்போ தாங்க ரேடு கொண்டா வந்திருக்கோம், சுற்றிக்கிட்டே காமி ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ தான் பைபாஸாக வந்திருக்கு, முன்னார ஊருக்குள்ளெல்லாம் வந்திருந்தோம், எரிச்சலாக இருக்குது. வீடியோ எடுக்கிறது கூட பாவம். நம்ம ஊரில் பசு மாடை விட்டால் இவனுங்க எறும்பு மாடை விட்றானுங்க. திருப்பதியை வந்து சுற்றி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து இப்போது கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வந்து திருப்பதி வந்து 150 அவ்வளோதான், அதுலேயே வந்துருப்போம் நாங்கள் சென்னையிலேருந்து. இப்போ தேவையில்லாமல் 50 கிலோமீட்டர் சுற்றி வந்து இப்போ வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, வேஸ்ட்டாக போச்சு. சரி, ஆனால் இதெல்லாம் அனுபவம். அதுக்கு தான் அந்த குரூப்பில் வந்து போனோம்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து பைக்கில் போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் போயிருக்கேன் அந்த பைக் ரைடு, நிறைய நம்ம வீடியோ பார்த்து தெரியும். நம்ம வந்து கொல்லிமலை அதுக்கப்புறம் வந்து வயநாட்டில் அந்த குரூப்பில் தான் போயிருந்தோம். அப்போ கடப்பா வந்தாச்சு, வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, வெயில் வந்துருச்சு. இந்த பாருங்க வித்தியாசமாகலாம் இருக்குது, நிறைய வந்து மழை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த திருப்பதியிலேருந்து நம்ம இந்த கடப்பா வந்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட வந்து 130 கிலோமீட்ரு, நிறைய மலை பிரதேசம் மலைங்க, அதாவது ரொம்ப பெரிய மலை கிடையாது, சின்ன சின்னதாக நிறைய மலைங்க. அதே மாதிரி காடு, மூங்கில் காடுங்க அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இங்கேருந்து 90 கிலோமீட்டர் என்னவோ காட்டுது, 90 கிலோமீட்டரும் இல்லைங்கன்னா இது வந்து வெறும் டபுள் ரோடு தான். நம்ம ஊரில் ஃபோர்வே மாதிரிலாம் இல்லை, ஃபுல்லாக டபுள் ரோடு தான். இப்போ கடப்பாவுடைய சிட்டியை தாண்டி அவுட்டரில் வந்து ஒரு பைபாஸ் போகுது, அந்த பைபாஸ் மாதிரி போயிட்டுருக்கோம். இதுவே பைபாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அந்த ரூட்டை பிடிக்கணும் எப்படியாவது. இங்கேருந்து 90 கிலோமீட்டர் காட்டுது. ஆமாம், டோலே இல்லை. திருப்பதியிலேருந்து டோல் இல்லை, அதான் இந்த ரோடு. ஏன்னா சின்ன ரோடாக இருக்கு இல்லையா, டோல்லாம் ஆனால் இங்கே இந்த ஊர்லேயே அடிச்சிருவாங்க போல இருக்கு. டோல் இல்லை. வாங்க, உங்களுக்கு வந்து கிட்ட போயிட்டு அங்கே ஒரு கந்திக்கோட்டை கிட்ட வந்து ஒரு அதாங்க கோம் அது அந்த கீழே போடுறாங்க வாயிலே வரல, அந்த ஊருக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து 20 கிலோமீட்டர் என்னவோ அந்த லொக்கேஷனு. மெயின் சிட்டி வந்து அந்த நான் சொன்னேன் இப்போ இந்த அந்த ஊர் தான் கீழே போடுற மாதிரி இருக்கு. அந்த சிட்டியிலேருந்து தான் போகணும் போயிட்டு, அங்கேருந்து உங்களுக்கு வந்து ரூமு எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு டீட்டெயில்டாக. இந்த ஊரில் சிஎம்ஆ மக்களே, பிரைம் மினிஸ்டரா, இந்த ஊரில் பிரைம் மினிஸ்டரா, இந்த ஊர் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்குறாங்களே, என்ன சொல்கிறது. ஏடா ரெண்டு ரூட்டு போகுது, எந்த ரூட்டு எந்த ரூட்டு வச்சு நான் மாட்டேன் கதை பேசுன்னு விட்டுற போகிறேன். அந்த கந்திக்கோட்டாக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்கு, அந்த ஜமால் மேடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடுறேன், இன்னும் கூட அது வாயில் வரமாட்டேங்குது. ஜமலம்மா மேடுன்னு சொல்லிட்டு ஜமலம்மாள் மேடு, அந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக மலை, ஒரு மலை மாதிரி இருக்குது. அந்த மலையில் வந்து வழி மாதிரி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் வந்து 20 கிலோமீட்டர் இருக்குது, அந்த ஊருக்கு போகிறது வந்து மலை மாதிரி இருக்குது. அந்த லொக்கேஷனில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். வித்தியாசமாக இருக்குங்க, இங்கே நிறைய ஃபேக்ட்ரிங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரிலாம் இங்கே தான் இருக்குது. முக்காவாசி இந்த பாரதி டால்மியா எல்லா சிமெண்ட் ஃபேக்ட்ரியும் இந்த கடப்பா தாண்டி வர்ற லொக்கேஷனில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் இப்போ
நம்ம சொல்ற இடம் வந்து அந்த கந்திக்கோட்டை கிட்ட வந்துருச்சு. ஆ ஜமலம்மா சொல்லு பாருங்க. ஓ ஹைவே மாதிரி வருது. இதுக்கப்புறம் ஹைவே வந்துருமா? ஒன்று 20 கிலோமீட்டர் காட்டுது. ஃபுல்லாக இங்கே வந்து சிமெண்ட் ஃபேக்டரி அதுதான் இருக்கு. இந்த பாட்டுருக்கேன் பாருங்க, ஜமலம்மா மடுகு ஜமல மடுகு 19 கிலோமீட்டர். ஆக்சுவலாக வந்து அதாவது சென்னையிலேருந்து வர்றதா இருந்தா நீங்கள் வந்து ட்ரெயின் பிடிச்சி கடப்பா வந்துடணும். மெயினாக சென்னையிலேருந்து நம்ம வந்து பஸ் எல்லாம் வந்து திருப்பதிக்கு வந்துட்டு 2-3 பஸ்ஸு மாறணும். அது கட்டாயமாக நீங்கள் வர முடியாது. ஒரு பட்ஜெட்டில் வர்றது ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்குள்ளே வரணும்னா நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி கடப்பா ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ஜமலம்மா மேடு இந்த லொக்கேஷன் வந்து பஸ்ஸு வரும். கௌரவம் இந்த ஆந்திரா பஸ்ஸு. அந்த ஆந்திரா பஸ்ஸில் நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தான். ஒன்றும் ஷேர் ஆட்டோ இல்லைனா வந்து நீங்கள் ஓன் ஆட்டோ. ஓன் ஆட்டோ வந்து 400-500 ரூபாய் கேட்பாங்க போல இருக்குது ஒரு ஆளுக்கு. நீங்கள் 4 பேர் போனாலும் அதே தான் கேட்குறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸு போகுது. அது வந்து காலையில் 5 மணிக்கு, அதுக்கப்புறம் 8 மணிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் 10 மணிக்கு அப்படி தான் போகுது. அங்கேருந்து 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து பஸ் ஈவினிங் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஸோ பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை இருக்குது. அதே ஷேர் ஆட்டோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் வந்து கேம்பில் ஸ்டே பண்ணலாம். அதெல்லாம் இப்போ நம்ம போய் பார்க்கலாம். வாங்க எங்கெங்கே கேம்ப் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்து சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து கந்திக்கோட்டாவில் வந்து ஹோட்டல்லாம் கம்மி தான். நீங்கள் அந்த ஜமலம்மாள் மேடு தான் வரணும் சாப்பிட்றதுக்கெலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஜமலம்மாள் மேட்லேயே வந்து சாப்பிட்றதுக்கு எதாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. நாம் வந்து வீட்டில் வந்து கொண்டு வந்துட்டோம், முக்கால்வாசி சாப்பிட்டோம் எல்லாமே. இட்லி தோசை இதெல்லாம் நம்ம காலையிலேயே வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். சப்பாத்திலாம் வரதாக இருந்தால் நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க, இல்லைனா வந்து இந்த ஜமலம்மாள் மேட்டில் வந்து சாப்பிட்ணும். அதுதான் வந்து இங்கே சிட்டி. உங்களை வாங்க அந்த கஞ்சிக்கோட்டை கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஹோட்டல் ரூம்லாம் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக போடுறாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறதா இருந்தால் 1000 ரூபீஸ் தான். இதே நாளைக்கு நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் சனிக்கிழமை வந்து சாட்டர்டேனா வந்து 2000 ரூபீஸ் தான். வேறு லெவலில் வந்து பிஸ்னஸ். ஏன்னா வந்து அவங்க சொல்கிறேன் சனி ஞாயிறு தான் வந்து மக்கள் வருவாங்க. அப்படி வர்றதா இருந்தால் அந்த யாருமே இல்லைங்க. இங்கே பாருங்கள் வருது. இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இல்லை, பட் ஆனால் வந்து வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். இது வித்தியாசமாக வந்து எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம், பட் ஆனால் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த ரெசார்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து பெருசாக வந்து இல்லை. நீங்கள் வந்து அந்த இதிலலாம் வந்துடாதீங்க. ஏதோ ஒன்று இருக்குது, இல்லைனா அந்த ஜமல் மேடு இருக்கு இல்லையா, அங்கே சில ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அங்கே கூட பெருசாக இல்லை, ஒரு 5-6 ரிசார்ட் தான் இருக்குது. எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம். booking.com ஒரு 4-5 ஹோட்டல் தான் வந்து பெரிய ஹோட்டல் இருக்குது. மற்றபடி வந்து இங்கே ஒன்று இருக்குது, அதுவே வந்து 3000 ரூபாய் ஸ்விம்மிங் பூலோட ஒரே ஒரு கட்டி வச்சுருக்கான். அது பாருங்க இங்கே டிரான்ஜெண்டர்லாம். இங்கே பாருங்க போகிற வேலையெல்லாம் வந்து இந்த டிரான்ஜெண்டர் தொலை தாங்க முடியுங்க. இங்கே கூட ஒரு டிரான்ஜெண்டர் இருக்குங்க பாருங்க. ஒரே ஒரு எங்கே பார்த்தாலும் டிரான்ஜெண்டர். காசு 100 ரூபா கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க, நாங்கள் 20 ரூபா கொடுத்தா 100 ரூபா கொடுங்க அப்படின்றாங்க. நல்ல வேலை தான் தெலுங்கு தெரியாது, கொஞ்சமாக தெரியும். இருந்தாலும் அதுக்குள்ளே தெரியாமல் தமிழில் பேசினோடனே அவங்க அச்சர் போகிட்டாங்க. 9 கிலோமீட்டர் போர்டு போட்டுக்கிட்டு பாருங்க. 9 கிலோமீட்டர் அந்த லொக்கேஷன், அந்த கோயில் ஆஃப் கோயில் மட்டும் இருக்கு பாருங்க. அந்த லொக்கேஷன் தான் நிறைய படத்தில் வரும் அந்த லொக்கேஷன். ஆனால் அது மட்டும் பார்த்துருக்கோம். செக்கச்சி வந்த ஓனம் அந்த மாதிரி லொக்கேஷனு. ஆ ஷூட்டிங் நான் யார் இங்கே வந்து எடுப்பாங்களான்னு நினச்சா இங்கே கூட ஷூட்டிங் வந்து எடுக்கிறாங்க. இதுதாங்க கந்தி கோட்டா கோட்டை. கோட்டை இதுக்கு நிறைய இருக்குது, 4-5 லொக்கேஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம அந்த கரெக்டாக வந்து லாஸ்ட்டில் முடியறது வந்து இந்த கோட்டையில் தான் வந்து முடியுது. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ரூம் பார்த்து செட்டில் ஆகிட்டு அடுத்த வீடியோவில் வந்து இந்த லொக்கேஷன்லாம் நம்ம காட்ட போகிறோம். ஏன்னா ஒரே வீடியோவில் காட்ட முடியாதுல்ல. மக்களே ஃபைனலாக வந்து அவங்க இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க பைக்கு ரைடர்ஸ்லாம் அப்படின்ட்டு. அவங்க வந்து இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறாங்களாம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த லொக்கேஷன் உங்களுக்கு பாருங்க தெரியுதா? அதுதான் பார்த்திங்கன்னா வந்து அந்த கேனியன் லொக்கேஷனு. நாளை காலையில் வந்து சன்ரைஸோடு நம்ம அதை பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டே பண்ண போகிறாங்க. அதான் சொன்னாலே அந்த 50 பேர் வந்து இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறாங்க. 50 இல்லை 100 பேர். பட் ஆனால் நான் பக்கத்தில் ரூம் எடுத்துட்டேன், ஏன்னா வந்து ஒய்ஃபோடு வந்திருக்கேன் இல்லையா. அதனால் அவங்க நைட்டு இங்கே எப்படி இருக்கும் கிளைமேட்டு,
பாத்ரூம்லாம் வந்து ஒரே ஒரு பாத்ரூம் தான், பெரிய ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுருக்காங்க. பேச்சுலராக வந்தால் ஓகே பிரச்சனை இல்லை, பட் ஃபேமிலியோட வந்தால் பாத்ரூம் கொஞ்சம் கஷ்டம். அதனால் நான் தனியாக பக்கத்தில் ரூம் எடுத்துருக்கேன், அதோட காமிக்கிற மாதிரிங்க. 1500 ஒரு நாளைக்கு ஏசி ரூமோட, 1300 ஃபைனல் பண்ணிட்டேன். இது என்ன பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு ப்ளஸ் ஃபுட்டு அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து நம்ம இப்போ டென்ட்டு ஸ்டாப் தங்கலை, பட் ஆனால் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு, அங்கெல்லாம் கூட டென்ட் போட்டிருக்காங்க. இது வந்து 2500 ஒரு நாளைக்கு வீக் டேஸில், வீக்கெண்டில் வந்து 3000 ஒரு தான். வித்து பாத்ரூமோட உள்ளே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து செப்பரேட் செப்பரேட் டென்ட் இது. ஆ, அவங்க திறக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இனிமேல் தான் வந்து மெத்தெல்லாம் போடுவாங்க போல இருக்கு ஆக்சுவலாக. ஆ ஓகே, இதான் இதே மேட்ரஸ்ஸு. ஸோ இந்த மேட்ரஸ் போட்டு உள்ளே வந்து ஒரு ஃபில்லாக கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஒரு ஒரு ஆ ஒரு டென்ட்டில் வந்து 2 மெம்பர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. சூப்பராக வந்து நீங்கள் வந்து பேச்சுலராக வந்தீங்கன்னா 1000 ரூபீஸ் ஒரு ஆளுக்கு வித் ஃபுட்டோட, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர். ஓகே, நம்ம நாளைக்கு வந்து இந்த கேனியனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். சூப்பராக உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக வந்து இங்கே 4-5 பிளேஸ் இருக்குது, அதே மாதிரி ஜிப்லைன்லாம் இருக்குது, அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க நம்ம தார் அங்கே நிற்குது, கூட்டமே இல்லை மக்களே. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு தான் வந்து நாளைக்கு தான் கூட்டம் வரும். நாளைக்கு பாருங்க நான் இருக்கிற ரூமே இன்றைக்கி 1300 ரூபா சொல்கிறோம், நாளைக்கு 2500 ரூபாயா ஏசி ரூம்லாம். ஸோ அதனால் இன்றைக்கி அங்கே ஸ்டே பண்ணிட்டேன், நாளைக்கு பார்க்கலாம் இங்கே ஸ்டே பண்ணுறதா. இல்லை பக்கத்தில் நான் ஜம்மல் மேட் சொன்னேன் இல்லையா, அங்கே கூட வந்து ஸ்டே பண்ணலாம், ரூம் இருக்குது எங்கே ஒன்றுனா. இன்றைக்கி நாளைக்கு நம்ம ஃபுல்லாக இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாளைக்கு எங்கே ஸ்டே பண்ணுறது சொல்கிறேன் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில். ஓகே, சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் வேறு லெவலில். பாய்.